காஷ்மீர் விவகாரத்தில் வன்முறை இல்லாத தீர்வையே மலேசியா எதிர்பார்க்கின்றது. மூங்கில் தோட்டத்துறையை ஊக்குவிக்க எளிய கடனுதவி. வணக்கம். ஆர்டிஎம் தமிழ் செய்தியுடன் நான் தியாகராஜன் முத்துசாமி. ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியாவையோ பாகிஸ்தானையோ மலேசியா ஆதரிக்கவில்லை. அந்த விவகாரத்தில் அவ்விரு நாடுகளும் வலிமையை காட்டாது கலந்து பேசி சுமூகமாக முடிவெடுக்க வேண்டும் என தாம் எதிர்பார்ப்பதாக துன் டாக்டர் மகாதீர் கூறினார். இது மெமாங் தசார் கிதா மங்குன sebaliknya runding ataupun arbitration ataupun pergi kepada court of law. Yang ini yang saya bangkitkan kepada Modi semasa berjumpa dengannya di Vladivostok. Dan ucapan saya ini adalah susulan daripada pendirian kita bahawa kita tidak ingin melihat keganasan berlaku. Sebaliknya segala pertikaian, konflik antara negara-negara hendaklah diselesaikan melalui rundingan, arbitration ataupun court of law. Itu saja yang kita kata. ஐநா பேரவையில் காஷ்மீர் விவகாரம் குறித்து பேசியதற்காக இந்தியாவிடமிருந்து கண்டித்து கடிதம் எதுவும் பெறப்படவில்லை எனவும் பிரதமர் கூறினார். Saya tak dapat apa-apa kalau saya dah bercakap dengan Modi, kalau ada apa-apa perasaan tak senang oleh Modi, dia boleh berhubung dengan saya. Setakat ini tidak ada hubungan apa-apa. மலேசியாவை புறக்கணிக்கும் இயக்கத்தால் இரு நாட்டு வர்த்தகமும் முதலீடுகளும் பாதிக்கப்படவில்லை என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். ட்விட்டர் அகப்பக்கத்தில் இந்தியாவைச் சேர்ந்தவர்களால் தொடங்கப்பட்ட ஹேஷ்டேக் பாய்காட் மலேசியா இயக்கம் அனைத்துலக நிலையில் இரு நாடுகளுக்குமான இருவழி உறவை பாதிக்கவில்லை. நியூயார்க்கில் நடைபெற்ற ஐநா பொதுப்பேரவையின் போது பிரதமர் ஜம்மு காஷ்மீர் விவகாரம் குறித்து கருத்துரைத்ததை அடுத்து மலேசியாவை புறக்கணிக்கும் அந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. எனினும் அந்த இயக்கத்துக்கான ஆதரவு தற்போது குறைந்திருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் சைஃபுடின் அப்துல்லா தெரிவித்தார். பாய்காட் மலேசியா இயக்கம் தொடர்பில் மலேசியாவின் நிலைப்பாடு குறித்து மக்களவையின் போது லிம்பா பந்தாய் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹமாத் ஃபாமி முகமது ஃபாட்சில் கேள்வி எழுப்பினார். ஜம்மு காஷ்மீர் விவகாரத்திற்கு தீர்வு காண பாகிஸ்தானுடன் இந்தியா ஒத்துழைக்க வேண்டும் என்ற பிரதமர் துன் டாக்டர் மகாதீரின் வலியுறுத்தல் சமூக வலைதள பயனர்களின் கண்டனத்தை பெற்றதோடு ஹேஷ்டேக் பாய்காட் மலேசியா இயக்கமும் தொடங்க காரணமாக இருந்தது. பல்லின மக்கள் வாழும் மலேசியாவில் அதன் வளங்களில் அனைவருக்கும் உரிமை உண்டு. அதனை கருத்தில் கொண்டு தேசிய முன்னணி, பாஸ், சபா, சரவாக்கைச் சேர்ந்த கட்சிகள் ஆகியவற்றுடன் இணைந்து ஒரு புதிய அரசாங்கத்தை உருவாக்கும் அம்னோவின் அழைப்பை பிரதமர் நிராகரித்தார். Mempunyai ahli-ahli dalam kabinet terdiri daripada semua kaum. Itu sesuatu hakikat yang kita tidak boleh tolak, bahawa negara kita ini adalah negara berbilang kaum dan semua kaum mempunyai hak dalam negara kita. நாட்டில் மலாய்க்காரர்களின் நிலையை வலுப்பெறச் செய்ய விரும்பினால் அம்னோவுடனும் இதர கட்சிகளுடனும் இணைந்து புதிய அரசாங்கத்தை பிரதமர் உருவாக்க வேண்டும் என்று அம்னோவின் துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ முகமது ஹசான் கூறியிருந்தார். இதனிடையே மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஜிஎஸ்டி பொருட்சேவை வரியை மீண்டும் அமல்படுத்த அரசாங்கம் ஒருபோதும் உத்தேசிக்கவில்லை என பிரதமர் குறிப்பிட்டார். வரி முறையில் அடிக்கடி மாற்றம் செய்தால் அது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் எதிர்மறையான விளைவுகளையே கொண்டு வரும் என்றார் அவர். Memang kita dapati shortfall dalam kutipan cukai di bawah SST. Tetapi shortfall ini bukan kerana SST itu silap, tetapi memang pun apabila sesuatu cukai diperkenalkan, pada mulanya kutipan cukai itu selalu
mengalami shortfall kerana adjustment yang perlu dibuat oleh pegawai dan juga mereka yang membayar cukai itu. Tetapi saya yakin dalam tahun-tahun yang akan datang ini, SST akan melebihi kutipan daripada GST. நாட்டின் வரி முறையை அடிக்கடி மாற்றுவது முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை குறைக்க செய்யும், நாட்டின் மீது தவறான தோற்றத்தையும் அது ஏற்படுத்தும் என பிரதமர் கூறினார். அதனால் தற்போது அமலில் இருக்கும் SST விற்பனை சேவை வரியில் சில மாற்றங்களை செய்தாலே போதுமானது என துண்டோடர் மகாதீர் முகமது குறிப்பிட்டார். மக்களவை கேள்வி நேரத்தின் போது கோலக்ராவ் உறுப்பினர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் முகமது சயீத் முன்வைத்த கேள்விக்கு பிரதமர் பதிலளித்தார். இதற்கிடையே ஃபுட் பண்டா உணவு விநியோக நிறுவனம் குறித்த இளைஞர் விளையாட்டு அமைச்சரின் கருத்து அவரது தனிப்பட்ட கருத்தாகும். அது அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை பிரதிபலிக்கவில்லை என்று பிரதமர் தெரிவித்தார். ஃபுட் பண்டாவின் தொழிலாளர்களுக்கான புதிய கட்டண முறை விவகாரத்தில் அந்நிறுவனம் தொழிலாளர்களை மதிக்காமல் ஆணவத்துடன் நடந்து கொள்வது பிரச்சினைக்கு தீர்வாகாது என தமது டுவிட்டர் அகப்பக்கத்தில் அமைச்சர் ஷாஹித் சாட்டிக் கருத்துரைத்திருந்தார். தொழிலாளர்களுக்கும் பயனீட்டாளர்களுக்கும் நியாயமான முறையில் இயங்கும் நிறுவனங்களையே ஆதரிக்க வேண்டும் என அவர் மேலும் கேட்டுக் கொண்டிருந்தார். அது குறித்து கருத்துரைத்த பிரதமர், ஃபுட் பாண்டா விவகாரம் தொடர்பில் அமைச்சரவையில் எந்த ஒரு கலந்துரையாடலும் இடம்பெறவில்லை என்றும் அது அரசாங்கத்தின் கருத்து அல்ல என்பதையும் தெளிவுபடுத்தினார். நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் செய்தியாளர்களை சந்தித்தார். கிள்ளான் பள்ளத்தாக்கு பகுதிக்கு வெளியே உணவு விநியோகம் செய்யும் தொழிலாளர்களுக்கென அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய கட்டண முறை நிலைநிறுத்தப்படும் என ஃபுட் பண்டா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் சயந்தன் தாஸ் தெரிவித்திருந்தார். அடுத்த ஆண்டு தொடக்கம் விவேகமான வாகனம் ஓட்டிகளுக்கு வாகன காப்புறுதியில் கழிவு வழங்கப்பட உள்ளது. குறிப்பாக சாலை குற்றப்பதிவுகள் இல்லாத வாகனம் ஓட்டிகளுக்கு அந்த கழிவு வழங்கப்படும் என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக்ஸி ஃபோக் தெரிவித்தார். இதனிடையே சட்டவிரோதமாக பள்ளி மாணவர்களை ஏற்றும் பள்ளி வேன் பிரச்சினையை களைய அதன் தொடர்பான விதிமுறைகளை வரைய தரை பொது போக்குவரத்து நிறுவனம் பணிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பள்ளி மாணவர்களை ஏற்றும் வேன் உரிமையாளர்கள் ஏபெட் எனப்படும் தரை பொது போக்குவரத்து நிறுவனத்தின் கீழ் பதிந்து கொண்டுள்ளனரா என்பதை உறுதி செய்ய கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். நடப்பிலுள்ள விதிமுறைகளை பள்ளி வேன் சேவையை வழங்கும் உரிமையாளர்கள் பின்பற்றுவது உறுதி செய்யப்படும். இதன் வழி மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும். இச்சேவையை வழங்கும் தனியார் நிறுவனத்தை உட்படுத்திய வேன்கள் தனிநபரின் வேன்கள் என அனைத்தும் சோதனைக்கு உட்படுத்தப்படும் என ஆந்தனி லாக் குறிப்பிட்டார். இதுவரையில் இதுபோன்ற சட்டவிரோதமாக பள்ளி மாணவர்களை ஏற்றும் பள்ளி வேன்கள் குறித்த முழுமையான எண்ணிக்கை தெரியவில்லை. எனினும் ஆயிரக்கணக்கான சட்டவிரோத பள்ளி வேன்கள் செயல்படுவதாக ஊடகச் செய்திகள் குறிப்பிடுவதை அவர் மேற்கோள் காட்டினார். சட்டவிரோதமாக பள்ளி மாணவர்களை ஏற்றும் பள்ளி வேன்கள் மிகவும் மலிவான விலையில் சேவையை வழங்குவதால் அது பதிவு பெற்ற பள்ளி பேருந்து வேன் உரிமையாளர்களின் வருமானத்தை பாதித்துள்ளது. இந்த சட்டவிரோத பள்ளி மாணவர்களை ஏற்றும் வேன் சேவைகள் காப்புறுதி திட்டத்துக்கு உட்பட்டவையும் இல்லை. ஸ்லாங்கூர் சிப்பாங்கில் மலேசிய சாலை பாதுகாப்பு மன்றத்தின் ஆண்டு கூட்டத்தை தொடக்கி வைத்து அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார். செம்பனை, ரப்பர் ஆகிய முதன்மை மூலப்பொருட்களின் ஏற்றுமதியை அதிகம் சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க உள்நாட்டு மூங்கில் தோட்ட தொழில்துறையை ஊக்குவிக்கும் வகையில் எளிய கடன் உதவிகள் ஏற்படுத்தப்படும். அவ்வகையில் ஒவ்வொரு ஹெக்டருக்கும் தலா 10,000 ரிங்கிட் கடனுதவி வழங்கப்படும். 7 ஆண்டுகளுக்கு பின்னர் கடனை திரும்ப செலுத்துவதற்கான சலுகையும் வழங்கப்படுவதாக முதன்மை தொழில்துறை அமைச்சர் தெரேசா கோக் தெரிவித்தார். தற்போது வன தோட்ட மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் ரப்பர் தொழில்துறைக்கு மட்டுமே இந்த கடனுதவி வழங்கப்படுவதை அமைச்சர் தெரேசா கோக் சுட்டிக்காட்டினார். இதர மூலப் பொருட்களின் விளைச்சலுக்கு உரம், நேர்த்தியான கண்காணிப்பு தேவைப்படுவது போல மூங்கில் விளைச்சலுக்கு தேவைப்படாது. 3 மாத கால இடைவெளியில் பல்வேறு இடங்களில் மூங்கில் செடிகள் வளரும். எனவே நிறைய பேர் இத்தோட்ட தொழிலில் கால்பதிக்க முன்வர வேண்டும். தனியார் நிறுவனங்களும் அரசாங்கத்துடன் கைகோர்க்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உள்நாட்டில் மூங்கில் தேவையை பூர்த்தி செய்வதோடு அனைத்துலக நிலையில் மூங்கிலுக்கான வர்த்தக வாய்ப்புகளையும் பெற முயற்சிக்கலாம் என தெரேசா கோக் தெரிவித்தார். அணு உடையிலிருந்து பெறப்படும் எரிவாயுக்கு பதிலாக மாற்று எரிவாயுவை ஜப்பான் தேடி வருகிறது.
அந்நாட்டில் மூங்கிலுக்கான தேவையும் அதிகரித்திருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார். நாட்டில் குடியிருப்பு பகுதிகளிலும் வர்த்தக தளங்களிலும் அகண்ட அலைவரிசைக்கான தேவை 18 முதல் 22 விழுக்காடு உயர்வு கண்டுள்ளதாக தொடர்பு பல்லூடக அமைச்சர் கோபிந்த் சிங் தியோ தெரிவித்தார். MSAP குறைந்த கட்டணத்தில் அதிவேக இணைய சேவையை பெறும் திட்டம் செயல்படுத்தப்பட்டதை அடுத்து அந்த உயர்வு பதிவாகியிருப்பதாக தொடர்பு பல்லூடக அமைச்சர் கோபிந்த் சிங் தியோ தெரிவித்தார். MSAP திட்டத்தை அடுத்து வினாடிக்கு 100 MB வேகத்தில் பதிவிறக்கம் செய்யக்கூடிய அகண்ட அலைவரிசை சேவையை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 8 மடங்கு அதிகரித்தது. 2018 12 லட்சம் பேர் அந்த அகண்ட அலைவரிசை சேவையின் வாடிக்கையாளர்களாகி உள்ளனர். அதோடு MSAP திட்டத்தினால் முந்தைய ஆண்டுகளை காட்டிலும் 3 மடங்கு அதிக வேகத்தில் அகண்ட அலைவரிசை சேவையை பயன்படுத்த இயன்றுள்ளதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மக்களவையில் கோத்தா மலாக்கா நாடாளுமன்ற உறுப்பினர் கு பெய் தியோங் NFCP எனப்படும் நாடு முழுவதும் அதிவேக இணைய சேவையை ஏற்படுத்தும் திட்டத்தின் குறுகிய நீண்ட கால இலக்குகள் குறித்து எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் பதிலளித்தார். மேலும் MSAP திட்டத்தினால் மாதத்திற்கு 50 ரிங்கிட்டும் ஆண்டொன்றுக்கு 600 ரிங்கிட்டும் வாடிக்கையாளர்களால் சேமிக்க முடிந்திருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார். அது மட்டுமின்றி 110 முதல் 160 ரிங்கிட் வரையிலான ஸ்ட்ரீமிக்ஸ் இணைய சேவை கடந்த மாதம் முதல் 69 ரிங்கிட்டுக்கு குறைக்கப்பட்டது. இதனால் மாதத்திற்கு 40 முதல் 90 ரிங்கிட் வரையிலும் ஆண்டொன்றுக்கு 480 முதல் 1010 ரிங்கிட்டுக்கும் சேமிக்க முடிகிறது. தேசிய பேரிடர் உதவி நிதியை ஏற்படுத்த அரசாங்கம் இணங்கியுள்ளது. பொதுமக்களின் பங்களிப்பும் இருப்பதற்காக அந்த நிதி திட்டம் உருவாக்கப்படுவதாக துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் வான் அசீசா வான் இஸ்மாயில் தெரிவித்தார். பிரதமர் துறையின் கீழ் செயல்படும் நட்மா தேசிய பேரிடர் நிர்வாக அமைப்பு அந்த நிதியை கையாளும். தற்போது பேரிடர் நிவாரணத்துக்காக வழங்கப்படும் நிதியை பல்வேறு தரப்புகள் கையாள்கின்றன. எனவே அதனை ஒருங்கிணைப்பது அவசியம் என நட்மாவின் தலைவருமான டத்தோஸ்ரீ டாக்டர் வான் அசீசா கூறினார். நாட்டின் பேரிடரை நிர்வகிப்பது அனைவரது கடமை என உணர்ந்து தனியார் நிறுவனங்கள், தன்னார்வ இயக்கங்கள், தனி நபர்கள் உதவி புரிய வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டார். டத்தோஸ்ரீ டாக்டர் வான் அசீசா சைபர் ஜெயாவில் 2019 ஆண்டுக்கான தேசிய பேரிடர் தயார் நிலை மதத்தினை தொடக்கி வைத்தார். பல்வேறு தரப்புகளிடமிருந்து பெறப்படும் நிதி தேசிய பேரிடர் உதவி நிதி திட்ட வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். அந்த வங்கிக் கணக்கை ஏற்படுத்தும் போது இணக்கம் காணப்பட்ட நோக்கங்களை கொண்டே உதவி நிதி பகிர்ந்தளிக்கப்படும். இதனிடையே பேரிடர்களை எதிர்கொள்ளவும் உதவிகளை செய்யவும் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு மிகவும் தேவைப்படுவதாக துணை பிரதமர் கூறினார். அந்த துறையில் நட்மாவுக்கு ஆலோசக தரப்பாக செயல்பட தொழில்நுட்ப வல்லுநர்கள் நியமிக்கப்படுவார்கள் என அவர் குறிப்பிட்டார். நாடற்றோர் விவகாரம் மிகவும் சிக்கலான ஒன்றாகும். அதனால் அதற்கு தீர்வு காண அனைத்துலக சமூகத்தின் கவனம் அவசியம் என உள்துறை அமைச்சர் தான்ஸ்ரீ மொஹிரின் யாசின் வலியுறுத்தினார். மலேசியாவில் பெருகி வரும் நாடற்றோர் சமூகத்தினரால் நாடு சிக்கல்களை எதிர்நோக்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். மியான்மரிலிருந்து மலேசியாவிற்கு அதிகமான நாடற்றோர் அடைக்கலம் நாடி வருவதை தான்ஸ்ரீ முஹிரின் யாசின் சுட்டிக்காட்டினார். அதனால் நாட்டில் நிதிச்சுமை ஏற்படுவதோடு பாதுகாப்பு சமூக பிரச்சினைகளையும் எதிர்நோக்க வேண்டியுள்ளது. அதனையடுத்து அந்த விவகாரத்துக்கு தீர்வு காணும் வகையில் ஐநாவின் அகதிகளுக்கான உயர் ஆணையத்தோடு அரசாங்கம் இணைந்து செயலாற்றி வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். அதோடு உள்நாட்டில் அப்பிரச்சினையை கையாள அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் குடியுரிமை வழங்குவதில் அரசாங்கம் வெளிப்படையான போக்கை கடைபிடிப்பதாகவும் அமைச்சர் சொன்னார். சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு குழந்தை தத்தெடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அதன் வழி ஆட்கடத்தல் நடவடிக்கைகள் களையப்படும் என தான்ஸ்ரீ முஹிரின் யாசின் குறிப்பிட்டார். ஜெனீவாவில் ஐநா ஏற்பாட்டிலான நாடற்றோர் விவகார மாநாட்டில் உள்துறை அமைச்சர் உரையாற்றினார். 2020 வரவு செலவு திட்டத்தில் 4ஆம் தொழில் புரட்சியை அடிப்படையாக கொண்ட உயர் தொழில்நுட்ப தொழில்துறையின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான ஒதுக்கீட்டை அரசாங்கம் அதிகரிக்க வேண்டும். குறைந்தது 200 கோடி ரிங்கிட் ஒதுக்கீடு ஒதுக்கப்படும் என்று அத்துறை சார்ந்த வல்லுநர்கள் எதிர்பார்க்கின்றனர்.
அதற்கு ஏதுவாக தொழில் புரட்சி 4 இலக்காக கொண்டு 2020 வரவு செலவு திட்டத்தில் வேலைவாய்ப்பை கூட்டும் சலுகைகள், திறன் மேம்பாடு, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையில் சிறப்பு பயிற்சிகள் போன்றவை இடம்பெறுமா? அலசுகிறது இன்றைய நமது சிறப்பு கண்ணோட்டம். அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 4 தொழில் புரட்சியை அடிப்படையாக கொண்ட ஆராய்ச்சி மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கான மானியங்கள் அதிகரிக்கப்பட வேண்டும். செயற்கை நுண்ணறிவு, பிக் டேட்டா எனப்படும் பெரிய தரவுகள் போன்ற புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் திறன் வாய்ந்த ஆட்பலத்தை உருவாக்க அரசாங்கம் சிறப்பு பயிற்சிகளை வழங்க வேண்டும் என வலியுறுத்துகிறார் ஆசியான் எதிர்கால ஆட்பல மன்றத்தின் தலைவர் டத்தோஜி பழனியப்பன். ஈவேட்டோட படிப்பு வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படிப்பாக இந்த நாட்டில் ஆக்கணும், ஒன்றாவது. ரெண்டாவது வந்து டிவேட் படிப்பிலே வந்து நம்ம நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய படிப்புகள் வந்து அடிப்படை படிப்பு இருக்குது, ஆனால் டிவேட்டோட படிப்பு வந்து இதோட ஒன்றும் ஹை லெவலான டிவேட் படி இருக்குது, ரொம்ப டெக்னாலஜி ட்ரீவன் டிவேட் படி. இந்த துறையை வந்து நம்ம ஒன்றும் தொடலை. ஸோ அரசாங்கத்தில் இப்போ இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட்ஸும் சரி, ப்ரைவேட் கூட சேர்ந்து இந்த புது டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட டிவேட் படிப்பை வந்து உருவாக்கணும். அப்போதான் வந்து இப்போ நம்மகிட்ட இருக்கிறதோட வரக்கூடிய மாற்றத்துக்கு நம்ம மேட்ச் பண்ண முடியும். செயற்கை நுண்ணறிவு ஆய்வு அடிப்படையிலான சூழலை எதிர்கொள்ளும் வகையில் ஸ்டெம் எனப்படும் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதத்துறையில் மாணவர்களின் ஆற்றலை வலுப்படுத்த அடுத்தாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் சிறப்பு அம்சங்கள் புகுத்தப்படுவது அவசியம் என கூறுகிறார் டாக்டர் ஜே பழனியப்பன். நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்ல வந்து அட் செகண்டரி ஏர்லி செகண்டரி லெவலுக்கே ஸ்பெஷல் இன்டர்வென்ஷனுக்கு ஒரு பட்ஜெட் கொடுத்து இதை வந்து ஒரு தனி அகாடமிக் சிஸ்டம்லேயே வந்து ஸ்கூலோட சிஸ்டம்லேயே வந்து இன்கார்பரேட் பண்ணணும். இது ஒரு எலக்டிவாக இல்லாமல் இது ஒரு கம்பல்சரியாக இருக்கும். இது ஒரு மூவிங் ஃபார்வர்டோட சஜஷன். பட் இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா நம்ம ஒரு ஜென்வினான ஐஆர் 4.0 ரிசோர்ஸஸ் வரும். யூனிவர்சிட்டிஸில் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய பட்ஜெட், யூனிவர்சிட்டியில் அவங்க கொடுக்கக்கூடிய லொக்கேஷனில் அதில் வந்து ஐஆர் 4.0 சம்மந்தப்பட்ட டெக்னாலஜி, ஃபார் எக்ஸாம்பிள் ரோபோட்டிக், ஆட்டோமேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இவங்களுக்கு உள்ள எலோகேஷனை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி அவங்கள வந்து ரொம்ப குறிப்பிட்டான ஏரியாவில், இப்போ ஒரு ஒரு யூனிவர்சிட்டியும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியா ஆஃப் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸாக மாற்றி. இணையமும் இயந்திரமும் சேர்ந்து உருவாக்கும் 4 தொழில் புரட்சியின் கீழ் விவசாயத்துறையின் வளர்ச்சியை உந்த செய்யலாம். விளைச்சல்களை கூட்டுவதுடன் வேளாண்மை துறையில் ஈடுபட்டிருப்பவர்களின் வருவாய் உயர்வுக்கும் வகை செய்யலாம். ஒரு விவசாயி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் செய்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து வெயில் மழை இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்து இருக்கும். அதே நேரத்தில் வந்து பூச்சி இதெல்லாம் வந்து அவங்களோட ஈயில் வந்து பாதிக்கும். ஆனால் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4.0 வந்து அந்த சென்சர் டெக்னாலஜியில் அது வந்து டாட்டா எடுத்து சொல்லும், இவங்களுக்கு 10 உரம் 10 நீங்கள் ஆட் பண்ணணும், இது கடைசியாக வந்து இவ்வளோ ஹைட்டில் தான் இந்த மரம் வரும், இந்த பழம் இந்த சைஸில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் க்ளோஸ் என்வாயரமெண்டில் செய்கிறப்ப சோலார் டெக்னாலஜியில் வந்து கண்டிஷனான ரூமில் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து தடலில் விவசாயம் செய்ய வேண்டியதில்லை. 2019 வரவு செலவு திட்டத்தில் 4 தொழில் புரட்சி கொள்கை செயல் திட்டத்திற்கென அரசாங்கம் 21 கோடி ரிங்கிட்டை ஒதுக்கியிருந்தது. 4 தொழில் புரட்சியை அடிப்படையாக கொண்ட உயர் தொழில்நுட்ப தொழில்துறையின் முதலீட்டு தளமாக மலேசியா உருவெடுக்க செய்யும் இலக்கு நிறைவேற அரசாங்கம் 2020 வரவு செலவு திட்டத்தில் அத்துறைக்கான ஒதுக்கீட்டை அதிகரிக்கும் என எதிர்பார்ப்போம். மெக்யூரி, பாதரசம் போன்ற தடை விதிக்கப்பட்ட ரசாயனத்தை கொண்ட முக ஒப்பனை பொருட்கள் சந்தையில் நுழைவதற்கு எதிராக சுகாதார அமைச்சு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பினாங்கு பயனீட்டாளர் சங்கம் வலியுறுத்தியிருக்கின்றது. கோலாலம்பூரிலும் பினாங்கிலும் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் பிரபல வர்த்தக முத்திரைகளை கொண்ட முக ஒப்பனை பொருட்களில் அளவுக்கு அதிகமான மெக்யூரி கலந்திருப்பது தெரியவந்துள்ளதாக கேப் பினாங்கு பயனீட்டாளர் சங்க தலைவர் மொஹிதீன் அப்துல் காடிர் தெரிவித்தார். அளவுக்கு அதிகமாக மெர்க்யூரி கலக்கப்பட்ட ஒப்பனை பொருட்களை பயன்படுத்துவதனால் சரும பிரச்சினை மட்டுமின்றி ஒருவரின் சிறுநீரகத்துடன் நரம்பு முறையும் பாதிக்கக்கூடும். 2019 தொடங்கி மலேசியா முழுவதும் ஏறக்குறைய 500 பேரிடமிருந்து தடை செய்யப்பட்ட ரசாயனத்தை கொண்ட ஒப்பனை பொருட்கள் குறித்த புகார்கள் செய்யப்பட்டுள்ளன. எனினும் பொறுப்பற்ற வியாபாரிகள் வலைத்தளத்தை பயன்படுத்தி சம்பந்தப்பட்ட ஒப்பனை பொருட்களை வியாபாரம் செய்வதாக கேப் தெரிவித்தது.
பேராக் இப்போ பாசிர்பூத்தே போலீஸ் குடியிருப்பு பகுதியில் 3 வயதுடைய சிறுவன் கழிவுநீர் குழாயில் தவறி விழுந்து உயிரிழந்தான். காலைமணி 8 வாக்கில் அச்சம்பவம் தொடர்பில் தகவல் கிடைத்ததாக பாசிர்பூத்தே தீயணைப்பு நிலைய தலைவர் மொமாட் பட்ஸ்லிச்சே உசேன் தெரிவித்தார். கழிவுநீர் குழாயில் தவறி விழுந்த சிறுவன் அடையாளம் காணப்பட்டுள்ளான். தீயணைப்பு மீட்புப் படையினர் குழாயிலிருந்து கழிவு நீரை அகற்றிய பின்னர் உள்ளிருந்த சிறுவனின் உடலை மீட்டனர். உயிரற்ற நிலையில் மீட்கப்பட்ட அச்சிறுவனின் உடல் மேல் நடவடிக்கைக்காக போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டது. இத்துடன் இன்றைய நமது செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. விடைபெறுகிறேன். வணக்கம். சயங்கை மலேசியக்கு.